ஹலோ students, வெல்கம் டு ஆல் Now we ஆர் கோயிங் to க்ளோத் வி we wear. அதை நாம் அணியும் ஆடைகள் வி வியர் க்ளோத் டு கவர் அவர் பாடி அண்ட் டு us ஃப்ரம் ஹீட் cold, wind and sun. நம்ம எதுக்காக நம்ம ட்ரெஸ்ஸை போடுறோன்னா நம்ம உடம்ப மறைக்கிறதுக்காக நம்ம dress போடுறோம் எதுலேருந்து பாதுகாக்குது அப்படின்னா ஹீட்டுனா வெப்போம் கோல்டுனா குளிர் விண்டுனால் காற்று அண்டர் சன் சூரிய ஒளி இருக்குது இல்லையா அதில் நம்ம ட்ரெஸ்ஸு போடாமல் இவ்வளோத்தையும் நம்மளால் தாங்க முடியாது நம்ம உடம்பு தாங்காது அதனால தான் நம்ம உடம்ப மறைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் ட்ரெஸ்ஸை நம்ம போடுறோம் பீப்புள் வியர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் க்ளோத் டிஃபைண்டிங் ஆன் தி சீசன் பிளேஸ் தே லீவ் இன் அண்ட் ஒர்க் தே டூ அதாவது அவங்க வசிக்கிற இடத்தையும் அவங்க வேலை பார்க்குற இடத்தையும் பொறுத்து தான் நம்ம ட்ரெஸ்ஸு நம்ம அணிகிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு டிஃபைண்டிங் ஆன் த சீசன் சீசனை சீசனை பொறுத்து என்ன பண்ணுறோம் நம்ம ட்ரெஸ்ஸை நம்ம மாற்றிக்கிறோம் ஓகேவா டைப்ஸ் ஆஃப் க்ளோத்திங் அதாவது இன் இண்டியா வி ஹாவ் த்ரீ மெயின் சீசன் தே ஆர் சம்மர் வின்டர் அண்ட் ரெயின்லி சீசன் சம்மர் சீசன் கோடைக்காலம் விண்டர்னா குளிர்காலம் ரெயின்லி மழை காலம் ஓகேவா இன் சம்மர் பீப்புள் வி க்ளோத் தட் கீப் தெம் கூல் காட்டன் அண்ட் லிடன் ஆர் யூஸ் டு மேக் அப் க்ளோத் சம்மர் சீசனில் நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்னா காட்டன் ட்ரெஸ்ஸு தான் நம்ம போடணும் காட்டன் ட்ரெஸ் எதுக்காக நம்ம போடணும்னா நம்மளுடைய பாடி கூலாக இருக்கிறதுக்காக தான் நம்ம காட்டன் ட்ரெஸ்ஸை நம்ம போடணும் ஓகேவா காட்டன் காட்டன்னு என்னதுன்னா பருத்தின்னு அர்த்தம் லினன்னா கைத்தறி அதாவது பருத்தி எடுத்து கைத்தறி மாதிரி செஞ்சு அதில் அந்த அது மூலியமாக தான் நமக்கு ட்ரெஸ் வந்து தயாரிக்கிறாங்க விக் கெட் காட்டன் அண்ட் லினன் ஃப்ரம் பிளான்ண்டு இது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா பிளான்ட்லேருந்து நமக்கு கிடைக்கிது ஓகேவா இங்கே காட்டன் பிளான்ட் ஏ உமன் மேக்கிங் க்ளோத் இந்த காட்டன் பிளான்ட்டை எடுத்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்க நூலாக தயாரித்து கைத்தறி வச்சு ஒரு ட்ரெஸ்ஸு தயாரிக்கிறாங்க பாருங்கள் ஏ காட்டன் குர்தா ஓகேவா வி இன் வின்டர் வி வியர் க்ளோத் தட் கீப் அஸ் வாம் சக்ஸஸ் ஸ்வட்டர் ஃபுல் ஓவர்ஸ் மப்ளஸ் கேப்ஸ் அண்டு சாக்ஸ் அதாவது வின்டர் சீசன்னா என்னது குளிர்காலம் இல்லையா குளிர்காலத்தில் நம்ம எப்படி ட்ரெஸ்ஸு போடுறோம் இப்போ நம்ம குளிர்காலமாக நடக்குது இப்போ நம்ம என்ன பண்றோம் வீட்டில் இருக்கும்போது சொட்டுரு மப்ளரு கேப் போட்டு முகத்தெல்லாம் முடிக்கணும் இல்லையா காற்றடிக்காமல் காதெல்லாம் முடிக்கணும் இல்லையா இப்போ அந்த வார்ம்னால் வெதை வெதப்பாக இருக்குது சூடாக இருக்கிறது தான் அர்த்தம் ஓகேவா வார்ம் க்ளோத் ஆர் ஆல்சோ வேர்ன் இன் பிளேஸ் தெட் ஆர் வெரி கோல்ட் சக்ஸஸ் த மவுண்டெயின்ஸ் இப்போ மவுண்டைன்ஸ் பார்க்கலாம் ரொம்ப குளிராக இருக்கும் அப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ட்ரெஸ்ஸு தான் போடுறாங்க எதுக்காக அந்த ட்ரெஸ்ஸு போடுறாங்கன்னா நம்மளுடைய பாடி வந்து சூடாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ட்ரெஸ்ஸு போடுறாங்க ஓகேவா க்ளோத் மேய்டப் ஆஃப் ஃபுல் ஆர் வாம் அதாவது கம்பளியால் செய்யப்பட்ட ஆடைகள் எப்பவுமே எப்படி இருக்கும் கொஞ்சம் சூடாக இருக்கும் வாங்கினா கொஞ்சம் வித வெதப்பாக சூடாக இருக்கும் வி கெட் வுல் ஃப்ரம் அனிமல்ஸ் சக்சஸ் ஷீப் லே லேம்ஸ் கே கேமல்ஸ் அண்டு ஈவன் ராபிட்ஸு அப்போ எதுலேருந்து இதெல்லாம் கிடைக்கிது அப்படின்னா அனிமல்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிது அனிமல்ஸோட ஸ்கின் அந்த இருக்கு இருக்குல்லையா அதை தான் வச்சு நம்ம தயாரிக்கிறாங்க இங்கே பாருங்கள் ராபிட் கேமலு ஷீப்பு இந்த இதில் வந்து இங்கே பாருங்கள் சொட்டரு உள்ளன் சாக்ஸு ஏன் மஃப்ளரு நெக்ஸ்ட்டு உள்ளன் கிளவு உள்ளன் கேப் ஓகேவா நெக்ஸ்ட் வி ஆல்சோ யூஸ் த ஸ்கின் ஆஃப் சம் அனிமல்ஸ் டு மேக் லெதர்ஸ் அதாவது அனிமல்ஸோட ஸ்கின்னையும் வச்சு என்ன பண்ணுறாங்க அதோடய தோல் லெதர்னா தோல் இதை வச்சியும் நமக்கு நிறைய பொருள் திங்ஸ்லாம் செய்கிறாங்க வி யூஸ் லெதர் டு மேக் திங்ஸ் லைக் க்ளோத் ஷூஸ் பேக்ஸ் பெல்ட்டு வாலெட்ஸ் அண்டு பர்ஸஸ் வாலெட்ஸ்னால் பண அர்த்தம் பர்ஸ்னால் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா பா காசுலாம் வைப்போம் இதெல்லாம் வச்சுப்போம் இல்லையா பர்ஸ் வி கெட் லெதர் ஃப்ரம் த ஸ்கின் ஆஃப் அனிமல்ஸ் அக்ஸஸ் கவுஸ் பஃலோஸ் கோட்ஸ் அண்டு ஸ்னேக்ஸ் ஓகேவா டிசன் சி த பிக்சர் ய ஸ்னேக்கு ஸ்னேக்கில் வந்து இது பாருங்கள் ஜாக்கெட்டு கோட்டில் வந்து வாலெட்டு கவு ஷூவு பஃபலோ வந்து பெல்ட்டு ஓகேவா நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா பெல்ட்டு அது எல்லாமே வி ஆல் வி சம்டைம்ஸ் வியர் க்ளோத் மேட் ஃப்ரம் சில்க் இன் வின்டர் வி கெட் சில்க் ஃப்ரம் சில்க் வா சில நேரத்தில் நம்ம குளிர்காலத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பட்டால் கம்பளியால் செய்யப்பட்ட ட்ரெஸ்ஸை தான் நம்ம போடுறோம் இல்லையா அதாவது சில்க் வாம்னால் பட்டு பூச்சிலேருந்து நமக்கு கிடைக்கிது பட்டு புழுவுங்கலருந்து பட்டு கிடைக்கிது இல்லையா அந்த ட்ரெஸ்ஸை நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா அந்த மாதிரி விண்டர் சீசனில் போடலாம்